அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் இந்த வீடியோவில் ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, எம்சிபி ஆப்பில் எப்படி டைரி என்ட்ரி பண்ணுறது, ஹோம்ஒர்க் கொடுக்கறது எப்படி, அந்த விஷயத்தை பற்றியும், ரெண்டாவது நம்ம டீச் பண்ணக்கூடிய லெசனுடைய பிபிடிகள், பவர் பாயிண்ட் ஏதாவது நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா அதை எப்படி எம்சிபி ஆப்பில் அப்லோட் பண்ணுறது. நம்ம அப்லோட் பண்ணால் மட்டும்தான் பசங்க எப்போனாலும் போய் நம்ம அப்லோட் பண்ண பிபிடியை எடுத்து பார்த்துக்கலாம். அதை எப்படி பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா, எப்படி நம்ம பிபிடி, பவர் பாயிண்ட் ப்ளஸ் வீடியோ மூலிமா நம்ம டீச் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த வீடியோவுடைய லிங்கை எப்படி நம்ம வந்து எம்சிபியில் அப்லோட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எம்சிபிக்குள்ளே கிளிக் பண்ணிக்கலாம். அகாடமிஸில் லேர்னிங்கிற இதை நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணவுடனே நம்ம எந்தெந்த சப்ஜெக்ட் கிளாஸில் நம்ம போகிறோமோ அந்த கிளாஸில் டிஸ்பிளே காட்டும். அதை செகண்ட் பி நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். இப்போ செகண்ட் பியில் எந்த சப்ஜெக்ட், ஐஎஸ். அடுத்து இது ஐஎஸ் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக சாப்டர் டாபிக்ஸ் வந்துருச்சு. நம்ம எம்சிபியில் ஆல்ரெடி சாப்டர் டாபிக் அப்லோடு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, பண்ணியிருந்தாங்க மட்டும்தான் இங்கே காமிக்கும். ஐஎஸ்க்கு வந்து எம்சிபியில் சாப்டரையும் டாபிக்ஸையும் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம காமிச்சிருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கெட்டுங்கிற ஆப்ஷனை கொடுக்குறோம். இல்லாட்டி நம்ம வேறு சாப்டர் நம்ம கொடுக்குறோம், செகண்ட் சாப்டர் நம்ம கொடுக்குறோம். செகண்ட் சாப்டருக்கு டாபிக் டூவில் நம்ம என்ன பண்ண போகிறோம், அவருடைய பிபிடி நம்மள்ட்ட இருக்குது, அதை அப்லோட் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரைஸ் பி டூ அல்லா இல்லை ஒன்னஸ் ஆஃப் அல்லா நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். இப்போ கெட்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ண உடனே நம்ம எந்த எதுவுமே நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம், அதனால் பிளாங்காக காமிக்குது, நோ டேட்டா அவைலபிள் ஹியர். சரி, இதுவே நம்ம அப்லோட் பண்ணியிருந்தால் எப்படி காமிக்கும் அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு டாபிக் கொடுக்குறேன். நான் நேற்று ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஐஎஸ் ஆகஸ்ட் டூ இந்த பிபிடி வந்து அப்லோட் ஆகிருக்குது. சரி, இப்போ நம்ம இன்னும் ஒரு லிங்க் எப்படி அப்லோட் பண்ணுறது பார்க்குறதுக்காக வேண்டி ப்ரெஸ்ஸை கிளிக் பண்ணிக்கிறோம். இப்போ சூஸ் ஃபைல், நம்மளுடைய ஃபைலுடைய பேஜுக்கு போயிடும். நம்ம எங்கே ஃபைல் வச்சுருக்கோம், இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஐஎஸ் உடைய பிபிடி நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணி மேலே நம்ம ரைட் ஆப்ஷன் கொடுத்தா சேவ் கொடுத்தனா சேவ் ஆகிரும். இப்போ இந்த இடத்துல லோட் ஆகிக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறமா இப்படி தான் வந்து நம்மளுடைய பிபிடி ஃபுல்லாக அதையுமே நம்ம அப்லோட் பண்ணுறது. ரெண்டாவது பாருங்கள், லிங்க்னு இருக்குது பாருங்கள், ஃபைல்ஸ் லிங்க் வீடியோஸ்னு. அது நம்ம லிங்க்கு கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதுக்கும் இந்த காமிக்கிறேன், இந்த லோட் ஆகிட்டு முடியட்டும். இப்போது அப்லோட் ஆகிருச்சு. இப்போது நம்ம பண்ண செகண்ட் பிபிடி தான் இருக்குது பாருங்க, இப்போ அதுவும் உள்ளே வந்துருச்சு. சரிங்களா, இப்போ நம்ம லிங்க்கு நம்ம ஏதாச்சும் வீடியோ வச்சு நம்ம பாடம் நடத்திருப்போம், அவருடைய லிங்க் எப்படி நம்ம அப்டேட் இது பண்ணுறது, அப்லோட் பண்ணுறதுன்னா ப்ரெஸ்ஸை கிளிக் பண்ணிக்கணும். இப்போ அந்த லிங்க்கை நம்ம வீடியோ யூடியூப்பில் இருந்துச்சுன்னா அந்த யூடியூப்லேருந்து லிங்க்கை அப்படி காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கலாம் என்ன லிங்க்குங்கிறத, சேவ் பண்ணால் சேவ் ஆயிரும். அதுக்கப்புறம் வீடியோஸ், வீடியோஸ் நம்ம வச்சுருந்தா கூட ப்ரெஸ்ஸை கிளிக் பண்ணி வீடியோடைய நேமு ப்ளஸ் வீடியோடைய யூஆர்எல்னு அதுவும் அதில் லிங்க்கு லிங்க் கொடுத்துட்டு இது என்ன என்ன சம்மந்தப்பட்ட வீடியோங்கிறதையும் நம்ம கொடுத்துக்கலாம். அப்போ இது ஃபஸ்ட்டு பாயிண்ட், என்னதே எப்படி நம்மளுடைய லெசனுடைய பிபிடிஸை வந்து அப்லோட் பண்ணுறதை பற்றி இப்போ பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்குறது என்ன அப்படின்னா வந்து நம்ம டைரி என்ட்ரி. டைரி என்ட்ரி எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, கம்யூனிகேஷன் உள்ளே போய்கிட்டு டைரி என்ட்ரி கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணவுடனே செகண்ட் பி கொடுப்போம். கொடுத்த உடனே இன்றைக்கி டேட் வந்துடும், ஆகஸ்ட் 19 வந்ததுக்கப்புறமா ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறோம். கொடுத்த உடனே கிளாஸ் செகண்ட் ஸ்டாண்டர்ட் செக்ஷன் செகண்ட் பி, ஓகே கொடுத்துடும். இப்போது ஜென்ரல் டைரின்னு இருக்குது, சப்ஜெக்ட் வைஸ் டைரி. ஜென்ரல் டைரி நம்ம வந்து நம்ம கொடுக்காத தேவையில்லை, நம்ம வந்து சப்ஜெக்ட் வைஸ் டைரி. சப்ஜெக்ட் வைஸ் டைரி கொடுத்ததுக்கப்புறமா எந்த சப்ஜெக்ட் கேட்கும், நம்ம ஐஎஸ் கொடுத்துக்கிறோம். கொடுத்த உடனே ஐஎஸ் கொடுத்ததுக்கப்புறமா கீழே டேக் டாபிக், அந்த டேக் டாப்பிக்கை கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ண உடனே ஐஎஸ்ஸுடைய லெசனுடைய ஃபுல் டாபிக் வந்துடும், என்னென்ன சாப்டருடைய இது வந்து நேம் வந்துடும். ப்ரைஸ் பீ டு அல்லா, தௌஹீத் ஒன்னஸ் ஆஃப் அல்லா, அல்லா தாலா இஸ் ஆல் சீயிங், அல் பசீர். நம்ம எந்த லெசன் நம்ம டீச் பண்ணியிருக்கோம், எந்த லெசன் நம்ம ஹோம்ஒர்க் கொடுக்கணுங்கிறத
நம்ம என்ன பண்ணுறோம், ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைஸ் B12 கிளிக் பண்ணிக்கிறோம், மேலே நம்ம கொடுத்தாச்சா. இப்போ என்ன பண்ணுவோம், கிளாஸ் ஒரு கேட்குறோம். இந்த ப்ரைஸ் B12 அந்த லெசனில் கிளாஸ் ஒரு ஏதாச்சும் கொடுக்குறதா இருந்தால் நம்ம என்ன பண்ணிக்கணும், இங்கே நம்ம ரைட் என்னது டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு இது நம்ம அந்த கிளாஸ் ஒர்க் நம்மள்ட்ட வந்து ஒரு PDF மெத்தடில் வச்சுருந்தீங்க அப்படின்னா, அட்டாச் கிளாஸ் ஒர்க் ஃபைல் ஹியர் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணால் நம்மளுடைய அந்த நம்ம டீச் பண்ணக்கூடிய லெசன் அதனுடைய நம்மள்ட்ட வந்து இமேஜாக இருந்தால் இமேஜ் கேலரிக்குள்ளே போய் இமேஜை வச்சுக்கலாம். இல்லை நம்மள்ட்ட வந்து அந்த லெசன் நம்ம PPT இருக்குது, அதையும் நம்ம கிளாஸ் ஒர்க்காக கொடுக்குறதா இருந்தால் டாக்குமெண்ட்டில் போயிட்டு நம்ம ஏதாச்சும் சூஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது சூஸ் பண்ணி பண்ணால் மேலே அந்த இன்ட் அந்த டிக் ஆப்ஷன் கொடுத்தோம்னா அந்த இடத்த சேவ் ஆயிரும். அதேமாதிரி இப்போ ஹோம் ஒர்க் கொடுக்குறோம், ஹோம் ஒர்க் என்ன நம்ம என்ன பண்ணுவோம், சில ஹோம் ஒர்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், அரபிக்கில் பார்க்குறதா இருந்தால் நம்ம அல்ஃபவாக்கி ஃப்ரூட்ஸ் துஃபாஹுன் ஆப்பிள் இருக்குமா இல்லையா, துஃபாஹுன் அப்படி நம்ம ஹோம் ஒர்க் கொடுப்போம், 5 times எழுதுகிற மாதிரி இருக்கும். அதை நம்ம கொடுக்குறதா இருந்தால் அட்டாச் ஹோம் ஒர்க் ஃபைல் கொடுத்துட்டு கேலரிக்குள்ளே போயிட்டால் கூட நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய இதை நம்ம கொடுக்கலாம். அதுக்கப்புறமா நம்மளுடைய அட்டாச் டிஸ்கிரிப்ஷன், நம்ம ஏதாச்சும் நம்ம இன்னும் தெளிவாக சொல்கிறதா இருந்தால் அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், அங்கே டைப் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொடுத்துக்கலாம். அப்போ இப்படி தான் நம்ம என்ன எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் லாஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும், இந்த ரைட் ஆப்ஷனை டிக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய டைரி என்ட்ரியும் ஆயிரும் ஈஸியாக. ஆக நம்ம அந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஹோம் ஒர்க் டைரி என்ட்ரி பண்ணுறது எப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ரெண்டாவது லேர்னிங் நம்மளுடைய PPTஸை வந்து எப்படி நம்ம அப்லோட் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். ஜசாகுமுல்லாஹ் கைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.